இருக்கும். இங்கே திருநெல்வேலியில் இம்பாலா தேட்டர்னு ஒன்று இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்கும் பசங்களோட என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு. படம் ரிலீஸ்னால் கிளப்பி எடுத்துருவோம், 5 மணி 4 மணிக்கெல்லாம் வெடி போட்டு இம்பாலா தேட்டரை அதிர வச்சுருவோம். இப்போ நான்லாம் பார்த்தா இப்போ வர ஜென்ரேஷனில் டிஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு இந்த மாதிரிலாம் உடைகள் மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் அந்த காலத்தில் என்ன உடைகள், எந்த மாதிரி உடைகள்லாம்? நான் வந்து எப்போதுமே வேட்டி சட்டை தான். கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்கலாமா? இப்போ நீங்கள் மதுரை தானா? மதுரைன்னு ஒரு அடையாளம்னா நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க? மதுரைனாலே வீர விளைஞ்ச ஊர். மதுரைக்கு அடையாளம்னா ஜல்லிக்கட்டு. மதுரை பசங்களே ஒரு அடையாளம் தான். இப்போ மதுரையில் பசங்க தான் ஒரு அடையாளம் சொல்கிறீங்க, மற்ற ஊரை கம்பேர் பண்ணுறளவு மதுரை வேலை வாய்ப்புலாம் அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. மற்ற ஊரை கம்பேர் பண்ணுற அளவுக்கு மதுரை கொஞ்சம் எவ்வளோ பெட்டர்? மற்ற ஊர் கம்பேர் பண்ணுற அளவுக்கு மதுரை, மற்ற ஊரோட மதுரையை கம்பேரே பண்ணாதீங்கன்றேன். மற்ற ஊர் வேறு, மதுரை வேறு. மதுரையில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு என்னங்கிறதுக்கு எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு தான் தெரியும், சரியா? அதனால் வந்து மதுரையும் வேறு ஊரையும் கம்பேர் பண்ணுறப்ப வந்து மதுரை எங்களை பொறுத்தவரை மதுரை தான் பெஸ்ட்டு. மதுரையில் வேலை வாய்ப்பு கம்மின்றது அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்கும் வேலை இருக்குது. படித்தவனுக்கு வேலை இருக்குது, படிக்காதவனுக்கு வேலை இருக்குது, டாக்டரேட் படித்தாலும் வேலை இருக்குது, எல்லாருக்குமே வேலை இருக்குது, போய் தேடி பார்த்தா கிடைக்கும். மதுரையில் என்னென்ன ஸ்பெஷல்னு கொஞ்சம் சொல்லுங்கள். மதுரையில் சாப்பாடு தான் ஸ்பெஷல், மதுரையே ஸ்பெஷல் தான். மதுரையே சாப்பாடுனா என்னென்ன? சாப்பாடுனா நீங்கள் ஆவின் பால் பண்ணிக்கிட்ட போனீங்கன்னா பன் பரோட்டா இருக்குது, கோனார் கடையில் கறிதோசை இருக்குது, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ஜிகர் தண்டா இதெல்லாம் அது கூல் ட்ரிங்க்ஸ்னால் ஜிகர் தண்டா இருக்குது, ஃபேமஸ் ஜிகர் தண்டா இருக்குது, நிறையா இருக்குது. மதுரையே ஒரு கலக்கல் தானா? மதுரையே மாஸ் தான். இப்போ வந்து மதுரையை வந்து துணை தலைநகரமாக மதுரை மாவட்டத்தை ஆரம்பிக்கணும்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஆமாங்க. அதை பற்றி என்ன அதுக்கு அந்த காரணம் கேட்குறீங்க அப்படி தானே? அதாவது தென் மாவட்டம் ஒன்று பிரித்தாங்க, திருச்சி தாண்டி தென் மாவட்டம் இந்த பக்கத்தில் இருக்குது, அதில் பேஸே மதுரை தான். ரெண்டாவது நம்ம தமிழ் சங்கம் வளர்த்தது மதுரை தான், ரைட்டுங்களா? இன்றைக்கி ஏற்றுமதி இறக்குமதி மதுரையிலேருந்து அதிகமாக போயிட்டுருக்கு. ஏர்போர்ட் திருச்சி தான் இன்டர்ஸ்னல்னு சொல்கிறீங்க, மதுரையில் ஏர்போர்ட் இருக்குது, ஒன்று ஜங்ஷன் இருக்குது. தூத்துக்குடி வந்து ஹார்பர் வந்து சென்னையிலேருந்து சென்னையில் இருக்குது, அதுக்கு அடுத்து வந்து தூத்துக்குடி இருக்குது. ஸோ மதுரை டு தூத்துக்குடி வந்து ரொம்ப கிட்டியாக இருக்குது ஹார்பர். வணிக வளாகம் பார்த்திங்கன்னா எல்லாமே சென்ட்ரல் பிளேஸ் மதுரை அமைஞ்சிக்கிச்சு. இன்ன வரைக்கும் மதுரையில் வந்து விவசாயம் நல்லாயிருக்கு. உசிலம்பட்டி எடுத்துக்கோங்க, தேனி எடுத்துக்கோங்க, சிவகங்கை எடுத்துக்கோங்க, விவசாயம் நல்லாயிருக்கு. எல்லா பொருட்களும் ஏற்றுமதி இறக்குமதி பொருட்களுக்கு இங்கேருந்து எந்த பொருளாக இருந்தாலும் ஈஸியாக மதுரையில் தான் கிடைக்கும். இன்றைக்கி எந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க, தீபாவளி எடுத்துக்கோங்க, நம்ம நேதாஜி ரோடு இருக்கட்டும், மதுரை மார்க்கெட் இருக்கட்டும், ஜெகதியாக இருக்கும். ஆனால் வர மக்கள் மதுரை மக்கள் 100 பேராக இருந்தாலும் வெளியிலேருந்து வராங்க, ராமநாதபுரத்தில் எல்லாம் வராங்களா, அவங்க வந்து 1000 பேராக இருப்பாங்க. திருவிழா அதிகமாக நடக்கிற விஷயம் மதுரை. ஸோ சென்னைக்கு அடுத்து செகண்ட் பிளேஸாக இருக்குது மதுரை தான் இருக்குது. டிஸ்ட்ரிக்டாக இது டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இருக்க பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே மதுரையில் ஈஸியாக கிடைக்கும். ஸோ செகண்டு நகரமாக போகிறதுக்கு மதுரை ஏற்ற இடம் தான். ஏர்போர்ட்டு நல்லா பெருசாக பண்ண போகிறாங்க, எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் மதுரையில் தான் வரப்போகுது. அதனால் வந்து செகண்டு துணைநகரம் போகிறதுக்கு மதுரை ஏற்ற ஊர். இப்போ இரண்டாம் தலைநகரம் ஆக்குனா வேலைவாய்ப்புகள்லாம் அதிகமாக கிடைக்குமா, என்னென்ன மாற்றங்கள் வரும்? உறுதி அதிகமாக கிடைக்கும். நீங்கள் மதுரை ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் நிறையா இருக்குது. கப்ரோட் சிக்கோ இருக்குது, நம்ம உறங்காப்பட்டி சிக்கோ இருக்குது, அது போக நம்ம சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது மதுரையில். இப்போ ப்ரொடக்ஷன் யூனிட்டி பார்த்திங்கன்னா ஆஃப்டர் கொரோனாக்கு ஆஃப்டர் வந்து எல்லாமே வீட்டில் வச்சு எல்லாமே பொருளும் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது மதுரையை சுற்றி சரௌண்டிங் ஏரியா கொஞ்சம் அதிகங்க, எல்லா மக்களும் மதுரையை நம்பி தான் மதுரையில் மதுரையில் பிழைக்கிற நம்பர் ரொம்ப அதிகமாக இருக்குது. வெளியில் வந்து இப்போ சென்னை பேஸ் இருக்கும், மதுரையில் வந்து பிழைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க, விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயம் பேஸ் ஊர் மதுரை, எல்லா பொருளும் ஈஸியாக கிடச்சிரும், எதுனாலும் எதனாலும் மதுரையில் சாதிச்சுக்கலாம், வாங்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிட்டு மதுரையில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்மார்ட் சிட்டி ஆனால் நிறையா மாற்றங்கள் ஏற்படும் சொல்கிறாங்க, ஆனால் அந்த ஸ்மார்ட் சிட்டினால் நிறையா இந்த குளங்கள் மரங்கள்லாம் மறைஞ்சிட்டே வர, அதை பற்றி என்ன? இல்லை அப்படி பண்ணல, அவங்க ஸ்மார்ட் சிட்டிக்கு கொடுத்த ஏரியாவை வந்து நம்ம திரும்பகுளம் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஏரியாவில் குளங்கள் இல்லை, அதை தவிர்த்துள்ள இடங்களை மட்டும்தான் அவங்க போட்டிருக்காங்க. குளங்களுக்கான வழியில் தனியாக அமைச்சு விட்டுருக்காங்க, கவர்மெண்ட் அதை பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் சிட்டிக்கு பக்கத்தில் தான் எய்ம்ஸ் வரப்போகுது, அது ஏர்போர்ட் பக்கம்தான். அந்த குளங்களை தவிர்த்து தான் பண்ணியிருக்காங்க, அந்த குளங்கள் அழித்து யாரும் ஸ்மார்ட் சிட்டி பண்ணலை, வந்து இன்னும் மேற்கொண்டு நல்லா இருக்கும் மதுரை. அப்போ சென்னை மாதிரி மதுரை சிட்டியும் ஒரு பெரிய நகரமாகிடும் உறுதியான முறையில். சென்னைக்கு அடுத்து மதுரை தான் வரும் பக்கமான சிட்டியாக வந்துடும். அப்போ அடுத்த தலைநகரம் கண்டிப்பாக மதுரை, துணை தலைநகரம் உறுதியாக மதுரை தான் வரும். அதுக்கான ரெண்டாவது நான் வந்து திருச்சி வேணாம் கோயம்புத்தூர் அப்படி சொல்ல கிடையாது, எல்லாவோட அமைப்புகளும் மதுரையில் சரியாக இருக்குது. இப்போ கோயம்புத்தூரில் போட்டிங்கன்னா அங்கேருந்து இந்த பக்கம் தென் மாவட்டத்து பக்கம் போகிறதுலாம் கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் அதிகமாகும்,
அங்கே விளைச்சல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அப்பார்ட்மெண்ட் கோயம்புத்தூர்ல அப்பார்ட்மெண்ட் அதிகமாயிருச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. திருச்சி ஏர்போர்ட் பெருசாக இருக்குது, ஆனால் இடம் வசதி கம்மியாக இருக்குது. மதுரையில் மட்டும்தான் விவசாய இடமும் அதிகமாக இருக்குது, டிரான்ஸ்போர்ட் வசதி அதிகமாக இருக்குது. ஏர்போர்ட்டு தூத்துக்குடி வந்து ஒரு 2 வருஷம் ஜேர்னி பண்ணுறதுக்கு டைம் சின்னதாக இருக்குது. அதனால் மதுரை தான் எல்லாத்துக்கும் அமைப்பாக கரெக்டாக இருக்குன்றதுக்காண்டி மதுரை நம்ம முன்மொழியலாம். ஓகே ப்ரோ, சரி ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. உன் நேம் ப்ரோ? கே சுதாகரன். ஓகே அண்ணன், கே சுதாகரன் நல்லா சொன்னார், அடுத்த துணை தலைநகரம் மதுரையாக இருக்குன்னா மதுரை இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும்னு சொல்லியிருக்காரு. அது நடந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சுற்றிப்பட்ட ஊர்மை மதுரை சுற்றி கிராமம் இங்கே இருக்குது. நீங்கள் சென்னை பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் மட்டும் கிராமங்கள்லாம் கம்மி தான், மதுரை சுற்றி உள்ள நகரங்கள் மட்டும்தான் கிராமங்களுக்கு அதிகமாக இருக்குது. சிவகங்கை போகலாம், ராஜபாளையம் போகலாம், உசிலம்பட்டி எடுத்துக்கலாம், தேனி எடுத்துக்கலாம், கம்பு எடுத்துக்கலாம், எல்லாம் விவசாய கிராமம். இன்னும் கொஞ்சம் செழிப்பாக வச்சுருந்தோம்னா தமிழ்நாட்டுக்கு முதுகெலும்பே நம்ம தென் மாவட்டத்தில் இயற்கை அமைஞ்சது. அது இப்போ நீங்கள் ஒரு விவசாயி? விவசாயி தான், சுத்தமான விவசாயி தான். உங்கள் வீட்டில் இப்போ மாடு இல்லை? முன்னாடி பண்ணுறாங்க, மாடு வச்சுருக்காங்க. இப்போ நான் விவசாயம் பண்ணல, எங்கள் அம்மா அப்பாவோட அந்த விவசாயம் அழிஞ்சிருச்சு. ஆனால் விவசாயத்தும் போனால் நம்ம வந்து நாற்று போடுங்கன்னா ஒரு களை வெட்டுனா அதில் ஒரு 350 ரூபா கிடைக்கும். அந்த பழைய சோறை தின்னுட்டு அந்த சேத்துல புரண்டு வளர்ந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. நான் கிட்டத்தட்ட வந்து விவசாயம் பார்த்தது வந்து ஒரு 13 வருஷம் இருக்கும். 13 வருஷத்துக்கு முன்னாடி தொழில ஓட்டி அந்த ஏர் மாட்டெல்லாம் பிடிச்சி காலம் இன்னும் என் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காப்பு கூட மறைஞ்சிருக்காரு, இன்னும் அப்படி தான் இருக்கும் பாருங்களேன் என் கையை. இப்போ பாரம்பரிய உணவு முறைனா தமிழர்களோட பாரம்பரிய உணவு? பாரம்பரிய உணவு முறைன்னு நம்ம சொல்ல பார்த்தா பழைய சோறு தான் எனக்கு தெரிஞ்சது. இன்னமும் காலைல வந்து நான் நைட்லாம் வண்டி ஓட்டு வந்தால் காலைல பழைய சோறு தான் சாப்பிடுவேன். எனக்கு தெரிஞ்ச பாரம்பரிய உணவு பழைய சோறு தான். இப்போ வந்து அதை பச்சை மிளகா கூட நான் காலைல தின்றுட்டு தான், பச்சை வெங்காயம் தின்றுட்டு தான் இன்னும் பழைய சோறு சாப்பிட்றேன். ஊறுகாய் கூட அதுக்கு பின்னாடி வந்தது தான், ஃபஸ்ட்டு வந்தது பச்சை மிளகாய் வெங்காயம், அதுக்கு பின்னாடி வந்தது தான் ஊறுகாய்ன்னு சொல்லி ஸ்பெஷலிஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச காலத்துலேருந்து. இப்போ வந்து நிறையா அந்த உணவு முறையெல்லாம் கம்மியாகிட்டே வருது, கம்மியாகிட்டே வருது. இப்போ யாரும் இப்போ வர வர எங்கள் ஒய்ஃபே வந்து பழைய சோறு, இப்போ என் ஒய்ஃபே பழைய சோறு ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டால் அவங்க டெக்னாலஜி ஆயிடுச்சு அப்படின்னு. தமிழர்களின் பாரம்பரிய உணவுன்னா நீங்கள் என்ன கேள்விக்கு கேட்ப? கூல் குடிச்சிட்டு இருந்தோம், மாறினோம், ஃபுட்டு வந்தது, சாப்பாடு வந்தது, வேக வச்சோம், இட்லி வந்தது. இந்த மணி இயற்கையான ஃபுட்டு என்னென்னா அந்த கேழ்வரகு, கம்பங்கூழ், இந்த மணி கூழு தான் நம்ம சாப்பிட்டுருந்தோம். அதான் பாரம்பரிய உணவுன்றது. இப்போது அது வந்து கம்மியாகிட்டே வருது, அதுக்கான என்ன காரணம்னு சொல்லணும்? அந்த உணவு முறையெல்லாம் இப்போ கம்மியாகிட்டு இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் அதிகமாக வந்துட்டுருக்கு. அந்த உணவு தான் ஆனால் அது இருக்கிறதுலே அதிக சக்தியான உணவு. இப்போ வந்து ரொம்ப இப்போ வர ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் உடம்புக்கு ரொம்ப கேள்வி. நம்ம மக்கள் வந்து விளம்பரத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமா விளம்பரம், டொமேட்டோ, கேஎஃப்சி, விளம்பரப்படுத்தி இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க. ஈவன் அந்த கேம்ப்ளானு, ஹார்லிக்ஸு, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், கேம்ப்ளானே கிடையாது. இப்போ இந்த கொரோனா வைரஸ் அட்டாக் பண்ணும்போது என்ன சாப்பிட்டோம் நம்ம? கேம்ப்ளான் குடித்தோமா, ஹார்லிக்ஸ் குடித்தோமா, கேபிசி சாப்பிட்டோமா? எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் என்ன கிடைக்குதோ, மஞ்சத்தூள் போட சொன்னாங்க, பால் மஞ்சத்தண்ணி குடிக்க சொன்னாங்க, இது இன்னொரு இது சொன்னாங்களே நெல்லிக்காய் சாட் குடிக்க சொன்னாங்க. இயற்கையாக தான் இருந்தோம். விளம்பரம் தான் பாரம்பரியத்தை மறைக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் இந்த களி இந்த மாதிரி சாப்பிட்றேன், இப்போ வந்து அது நிறையா மாறிட்டு வருது. நாங்களே சாப்பிட்டோம், நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் கேப்பக்களி, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புலாம் சாப்பிட்ருவோம். இப்போ வந்து வீட்டில் வாரத்துக்கு ஒரு தரம் உளுந்தங்களி, வெந்தயக்களிலாம் வைப்பாங்க, சாப்பிட்றோமே. இப்போவும் அது கண்டிப்பாக இப்போவும் அது நடைமுறை இருக்குது, இருக்குது, இருக்குது. வெளியே சொல்லிக்கிறது இல்லை. இது ஹார்லிக்ஸும் பூஸ்டும் சாப்பிட்றவங்கிட்ட போய் நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னோம்னா அசிங்கமாக இருக்குன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி வெளியே கடைகள்லையும் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், அது லாபகரமாக இருக்காது. முறைகள்லாம் உணவுல எப்பயும் நார்மலாக தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பயும் சாப்பிட்ற மாதிரி தான் நார்மலாக, ஒன்றும் இல்லை. பழைய உணவு முறைகள்லாம் இப்போ குறைஞ்சிட்டே வருது. இந்த கேப்பை, களி, இந்த இதெல்லாம் இப்போ ஹோட்டல் நவீனமாகிட்டு இருக்குது. இப்போ களி, புட்டு இதெல்லாம் இப்போ அதுக்கு ஒன்று நடைமுறைக்கு வந்துருச்சு. இந்த சபரின் ஹோட்டல்கள்லாம் எல்லாமே இருக்குது. இங்கிட்டு அந்த உணவுலாம் இன்னும் நடமுறை எல்லாமே அப்படியே கப்பு புட்டு, கோதுமை தோசை, எப்படியோ ஃபார்மாலிட்டி அப்படியே பழைய மாதிரியே கொண்டு வந்திருக்கேன். அது நல்லாயிருக்கு. சபரின்ற ஹோட்டல் அந்த காலத்தில், அந்த காலம் டூ இந்த காலம் வரை கம்பேர் பண்ணல, இப்போ நிறையா மாறிட்டே வருது நடைமுறைகள்லாம். இப்போ வந்து எல்லாம் மொபைல் வந்துருச்சு, எல்லாமே இன்டர்நெட் வந்துருச்சு, எல்லாம் இதாகிடுச்சு. பழைய காலத்துலலாம் நீங்கள் வெளியே பேசுனாலும் மொபைலில் பேச மாட்டேங்க, கடிதம் இந்த மாதிரி லெட்டரில் தான் அனுப்பணும். இப்போ வந்து மொபைல்லே பேசுகிறீங்க. அந்த மாதிரி நடைமுறைகள் இப்போ வந்தால் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்ல முடியும்? ரொம்ப நல்லாயிருக்கும். நாடு முன்னேற முன்னேற இந்த மாதிரி இதெல்லாம் வர்றது ரொம்ப நல்லது தான்.
இல்லை அப்போ வந்து அந்த காலத்துக்கு அது தகுந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ இந்த காலத்துக்கு வந்தால் அது கரெக்டாக இருக்குமா? நல்லது நல்லது, அது வந்து நல்லதுக்கு யூஸ் பண்ணணும். வேறு இந்த கெடுதல் இந்த இதெல்லாம் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த சில்லு எடுத்துட்டோம்னா நல்ல செய்திகளாக தான் பார்க்கணுமே ஒழிய இந்த கெட்ட செய்திகள் இந்த இதெல்லாம் வர்ற அதெல்லாம் பார்க்கக்கூடாது. சேனலில் டிவி சேனலில் இந்த பொம்மை படமாக பார்க்குதுங்க, அதுதான் பார்க்குதுங்க. வந்து நடைமுறையெல்லாம் மொத்தம் மாறிடுச்சு, மொத்தம் மாறுது. இந்த சேனல் டிவி வந்ததுலேருந்து பிள்ளைகளோட கல்ச்சர்லாம் அப்படியே மாறுது. முன்னாடி இருந்த மாதிரி நடைமுறை இப்போ இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், அது வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. எந்த மாதிரி கேட்குறீங்க சாப்பாடு? அந்த காலத்துலலாம் இந்த களி இந்த மாதிரி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தேன். இப்போ வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் வந்து அது உடம்புக்கு ரொம்ப கெடுதியாக இருக்குது. அந்த உணவு முறைகள் இப்போ வந்து கம்மியாகிட்டே வருது. இந்த களி இதெல்லாம் பார்த்தா பெரும்பாலும் தெரியவே தெரியாது எல்லோரும். இப்போ அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? களி நான் களியில் சாப்பிட்ருக்கேன். கேப்பு களி கூழ் ஐட்டங்கள்லாம், கூழ் ஐட்டமே இப்போ குறைஞ்சிருச்சு. களிக்கு எங்கே சாப்பாடு ஐட்டம் நிறையா மறைஞ்சிருச்சு. சில பேர்த்து இப்போ மதுரையில் வைக்கிற குழம்பு கூட சில ஊர்களில் வைக்க தெரியாது, என்ன குழம்புன்னு தான் கேட்பாங்க. மறைய மாதிரி சமைக்கலாம் எந்த ஊர்லேயும் ஆளும் கிடையாது. இந்த பெரிய திருவிழான்னா என்ன? சித்திர திருவிழா சம திருவிழா. ஆமாம், ஆல் இண்டியா லெவலில் சித்திர வந்து ரொம்ப 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 ஃபேமஸ். லாஸ்ட் இயர் நடக்கலை, அது பெரிய வருத்தம். இந்த வருஷமாக வந்து நம்மளுடைய கரெக்டாக ஒரு வருஷம் அந்த இது கொரோனா பீரியடில் நல்ல மழை வந்திருக்கு, நல்ல தண்ணி வந்துருக்கு, விவசாயம் நல்லா இருந்துச்சு. அப்படின்னா இந்த வருஷம் திருவிழா வந்து நல்லாயிருக்கும். அந்த திருவிழா நடந்தப்போ அந்த மழை வரும் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடி சித்திரை திருவிழா நடக்கிற முன்னாடி மலைகள் மழை வரும் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி எதுவும் நினைக்கிறேன். அதனால கேட்டிங்கன்னா சார், இது வந்து நமக்கு இந்த ரீசன் வந்து மழை சீசனு. அப்போ மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே விவசாயம் பண்ணி விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணிவிட்டு அந்த பக்கம் ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்காது, ஆற்றுக்கு இந்த இந்த பக்கம்லாம் ஒன்றா கூடுவாங்க. போய் வந்து நம்மளுடைய கல்லழகர் தான் நம்ம இதுக்கு வந்து இந்த தலைவர். அதாவது நம்மளுடைய அதாவது ஆற்று அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கல்லழகர் வந்து அது ஒரு சாமி. சாமிட்டப்போ நம்மளுடைய மீனாட்சியம்மனுடைய கல்யாணத்துக்கு அவர் கிளம்பி வரும்போது தான் நம்ம மக்களை பார்த்து அங்கே உட்காந்துட்டார் மிதச்சுக்கு வராமல். அதனால் அழகர் வல்லையேன்னு சொல்லி மக்கள் அழுகிறாங்க. அதுதான் வந்து அந்த ஆமாம் அதை வந்து மலையாக கொட்டுது. அதை நினச்சி மக்களெல்லாம் கூத்தாடி கொண்டாடிச்சு அவருக்கு வந்து நடி செலுத்துறாங்க. எல்லா ஊர்லேருந்து மக்கள் வருவாங்க. திருவிழாவில் வருவாங்க சார். ஆல் இண்டியா லெவலில் நம்மளுடைய சித்திர திருவிழா வந்து ஆண்டியில் ரொம்ப ஃபேமஸான விஷயம் தான். இங்கே மட்டும் இல்லை, யூடியூப் சேனல் பார்த்தாலும் சரி, நம்மளுடைய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இந்த திருவிழா பார்க்குறதுக்கு ஆள் நிறைய வருவாங்க. நம்மளுடைய மதுரை பொறுத்தவரைக்கும் ஜல்லிக்கட்டு ஒரு புரட்சி எடுத்துக்கிட்டீங்களா, அதே மாதிரி இதுக்கு ஒரு நல்ல புரட்சி வந்துச்சுன்னா சிறப்பு நடக்கும். இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நடந்துச்சுன்னா மக்கள் நல்லா செழிப்பாக இருப்பாங்க. போன வருஷம் வந்து நடக்காதனால தான் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் நினைக்கிறோம். அவர் வருஷம் ஆற்றுல இறங்கும்போது பட்டுக்கட்டு வருவார். அந்த பட்டை வச்சு தான் நம்மளுடைய மதுரை செழிப்பை எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்மளாம் முடிவு பண்ணுறது தான். இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக மக்கள் நல்லா இருக்கணும்னா அவர் திருவிழா நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மக்கள் நினச்சபடியே இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும். சரி, நான் இப்போ மதுரைன்னு ஒட்டி உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் டக்குன்னு? மதுரைனா தூங்கா நகரம், மதுரை மல்லி தான். மல்லி தான் அது எல்லாத்துக்குமே பொதுவாக தெரிஞ்ச விஷயம் தான். மதுரைலாம் தூங்கா நகரம், மதுரை மல்லி, கோவில் நகரம். மற்ற ஊர்களுக்கு தெரியாத மதுரையை பற்றி ஏதாச்சும் சிறப்பான விஷயம் தெரியும்? மதுரை கொலை நகரம் தலைவா. நீங்கள் என்ன? கொலை நகரமா என்ன சொல்றீங்க? ஆமா தலைவா, மதுரையே கொலை நகரம். அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி மத்தி பல கொலைகள் நடக்குது சரிங்களா. எல்லா ஊர் மாணிக்க நம்ம ஊரு கிடையாது, நம்ம ஊர் வேற லெவலு. இங்க எவ்வளவு ஆளே இல்லை நம்மளாம். இப்போ மதுரை வந்து துணை தலைநகரமா மாத்திரம்னா நீங்க கொலை நகரமா மாத்திரன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம கொலை நகரமா தான் எப்பயும் இருக்கணும், துணை தேவையே இல்லை தலைவா. இப்போ மதுரை பயலிக பழக்க வழக்கம்னா எப்படி? நமக்கு ஒன்றா உசுரையே கொடுப்பாங்க. பசங்களாம் கூட்டம் சேர்ந்து டாப் அடிக்கிறது இந்த மாதிரி வேறு ஊர் பசங்களை விட்டுட்டு மதுரை பையனாக தனியாக ஒரு கெத்துன்றீங்களே, அது எந்த மாதிரி கெத்து? சுற்றுல பழக்க வளத்துக்கு கரெக்டாக இருப்போம். மதுரை லைனில் கரெக்டாக, அதான் லைனில் பழக்க வழக்காக லைனில் கரெக்டாக இருக்கணும். நம்ம பயல்களுக்கு ஒன்றா உசுரையே கொடுப்பாங்க.